மதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச பயன்படுத்தப்படும் தோப்பறையை வாங்குவதற்காக கீழமாசி வீதியில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது பக்தர்கள் அழகர் மீது தண்ணீரை பீய்ச்சி அடிப்பது வழக்கம் நோயின்றி இருக்கவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் பக்தர்கள் கள்ளழகர் வேடமணிந்து விரதமிருந்து தண்ணீர் பீய்ச்சி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்துவர் அப்படி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க பயன்படுத்தப்படும் ஆட்டுத் ஆன பைதான் தோப்பரை தோப்பறைகள் காலம் காலமாக விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் தயாரிக்கப்படுகின்றன இம்முறை நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரண்டு மாதங்களாக தோப்பறை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது தோப்பறைகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் மதுரை கீழமாசி வீதியில் பக்தர்கள் ஏராளமானோர் அவற்றை வாங்க குவிந்த வண்ணம் உள்ளனர் அப்போ தான் இந்த சாமிக்கு நம்ம நேர்த்தி மாதிரி இது ஒரு மாதிரி தான் இதில் ஒன்றும் எங்களுக்கு ஆசைலாம் மிச்சம் இருக்காது குறைஞ்சி ஒரு ஐம்பதாயிரம் தொழிலை விற்க ஒரு ஒரு வருஷத்துக்கு விற்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு திரும்பியும் கொண்டு போயிடுவேன் அதே தொழிலை மேலே கொண்டு வந்து விற்றுட்டு போயிருவேன் நம்ம ஊரில் வந்து நல்லா மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம அழகிற வருஷம் வருஷம் வந்துடுங்க சாமி கும்பிட்டு போவோம் அப்போ தண்ணி பிடிச்சதுக்காண்டி இங்கே வந்து எப்போயுமே வந்து தோல் எடுப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ச்சவ எண்ணிக்கி ஆற்றுல சாமி இறக்கி

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க